என் அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, டென்ஷன் ஃப்ரீ போர்டு எக்ஸாம் அதை பற்றி தான் பேசிட்டு வரோம். இந்த கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் அப்படின்னு நம்ம ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கவனம் ஒரே இடத்துல குவிந்திருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம படிக்கிற பாடம் மனசில் ஏறும், இல்லைன்னா காதில் விழும். ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் மனசில் பர்மனன்ட் மெமரியில் இருக்கணும்னா இந்த கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் இருக்கணும். அதுக்கு பயிற்சி தேவை. எப்படி ஒரு ஸ்விம்மிங் பயிற்சி இல்லைன்னா ஸ்விம் பண்ண முடியாதோ, எப்படி ஒரு பாட்டு பயிற்சி இல்லைன்னா பாட முடியாதோ, அதே போன்று தான். அதுக்கு தினமும் பயிற்சி செய்யணும். அதாவது கணக்கு போடுற பயிற்சி வேற, ஒரு ஃபிசிக்ஸ் எழுதி பார்க்குற பயிற்சி வேற, கான்சன்ட்ரேஷன் பயிற்சி வேற. ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு காடு, அந்த காட்டில் ஒருத்தர் போகிறாரு. போகும்போது அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு 90 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் கையில் ஒரு சின்ன இடிக்கேடு வச்சுருக்காரு. அந்த பக்கத்தில் இருக்கக்கூட ஓடையிலிருந்து சிக்காடா அப்படின்னு ஒரு சின்ன பூச்சி, அதை டக்குன்னு பிக்கப் பண்ணுறாரு. அது பறக்கிற பூச்சி, டக்குன்னு பிக்கப் பண்ணுறாரு, போட்டுக்கிறாரு. டக்குன்னு பிக்கப் பண்ணுறாரு, போட்டுக்கிறாரு. இதை பார்த்துட்டே போகிறாரு. அந்த வயசில் கையில் ஒரு நடுக்கம் இல்லை, 10 பூச்சி பிடிக்கிறாரு. கரெக்டாக 10க்கு 10 போடுறாங்க. ஒரே ஆச்சரியம், இந்த தாதா எப்படி இந்த வயசில் கை நடுக்கம் இல்லாமல் அவ்வளோ கரெக்டாக பிடிக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது, உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா, சொல்லு பேராண்டி என்னான்னு கேட்குறாரு. நான் பார்த்துட்டு இருந்தேன் உங்களை, அது மாதிரி கரெக்டாக பிடிக்கிறீங்களே, அது எப்படி ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அப்படின்னு கேட்குறாரு. அதுங்களா, அதை நான் வந்து பயிற்சி பண்ணேன். எனக்கு கூட முன்னாடிலாம் அது மாதிரிலாம் வராதுங்க, இப்போ தான் அந்த பயிற்சி வந்தது. அது என்னங்க பயிற்சின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, கையில் ஒரு கொம்பு வச்சுப்பேன், ஒரு குச்சி, அது மேலே ஒரு பால் வைப்பேன், அதை அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிற்க வைப்பேன். ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணேன், என்னால் முடிஞ்சுது. அப்போ கூட என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பேரில் நம்பிக்கை வரல. நான் 2 பால் வச்சேன், அந்த 2 பாலை வச்சு அதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண உழுந்துச்சே, மறுபடியும் வச்சேன். அதே ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் 3 பால் இப்படியே பயிற்சி எடுத்தேன். அப்போ கூட எனக்கு திருப்தி வரல. 4 பால் வச்சேன், அப்படியே இருந்தது எனக்கு. அதுக்கு ஒரு 4-5 வாரம் எனக்கு டைம் ஆச்சு எனக்கு. அது மட்டும் எனக்கு வந்து திருப்தி அடையலை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரே காலில் நான் நின்றேன். அந்த ஒரே காலில் நின்றுட்டு இந்த குச்சி மேலே அதே மாதிரி பாலை வச்சேன், அந்த பயிற்சி அடைஞ்சேன். அப்போ கூட எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வரலை. ஆனால் அப்புறம் என்ன செஞ்சேன், என் மனசில் இந்த ஒரு செய்வது போன்ற ஒரு பயிற்சி, ஆனால் செய்யலை, செய்ய போன்ற ஒரு பயிற்சி, மனசு இந்த பக்கம் இந்த பக்கம் அதை போகாமல் பார்த்துக்கிட்டேன். அப்புறம்தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இந்த பயிற்சி எல்லாம் எடுத்துன உடனே இந்த பூச்சிகளை பிடிக்க ஆரம்பித்தேன், கரெக்டாக பிடிக்கிறேன் நான். எதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை மணி நேரம் குழந்தைகள் படிக்கிறாங்கன்னு அவசியம் இல்லை. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த மனசை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய பயிற்சியை கொடுக்குறீங்களா? இந்த பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் டென்ஷனே கிடையாதுங்க.